மாட புறாக்களை நாம் ஏன் மாட புறான்னு சொல்கிறோன்னா, இந்த புறாக்கள் வந்து எப்போதும் வீட்டு மாடங்களில் கோயில் மாடங்கள்லேயே தான் வாழக்கூடிய பறவையினம். இந்த கோபுரத்தில் இந்த புறாக்கள் ஏன் மொச்சு கிடக்குதுன்னா, இந்த கோபுரத்து சிலைகளுக்கு இடையில் கூடு கட்டுற சிலந்தி பூச்சிகளும் புழு பூச்சிகளையும் உணவாக சாப்பிட்டு அந்த கோபுரங்களை சுத்தமாக வைக்கிது இந்த மாடப்புறா. பாருங்கள், புறாவாக பிறந்தாலும் எப்படி ஒரு இறைப்பணி செய்து பாருங்கள். இவை வந்து வீடு 40 நாட்களுக்கு ஒரு முறை 2 முட்டைகள் தான் விடும். அந்த 2 முட்டைகளையும் அடகாத்து குஞ்சு பொறிச்சிடும். இதுதான் இந்த புறாக்களுடைய முக்கியமான வேலை. அடகாக்கும்போது தாய்ப்புறா முட்டை மேலேயே விடாமல் அமர்ந்திருக்கும். அன்ன ஆகாரம் கூட எடுக்கிறது அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஆண் புறா தான் உணவு சேகரிச்சுட்டு இருந்து கொடுக்குது. 2 புறாக்களாக தான் வாழும். இந்த இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஜோடி புறா இறந்து போனாலோ இதுவானாலோ திரும்ப மற்ற புறாக்களை தன்னுடைய ஜோடியாக சேர்க்காத கற்புடையது இந்த மாடப்புறாக்கள். இந்த மாடப்புறாக்களுடைய பயன்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். இவை வந்து வெள்ளை புறா 2 புறாவை கூண்டில் அடைச்சி 18 நாட்களுக்கு அப்புறம் பறக்க விட்டீங்கன்னா ராகுபட்டின தோசங்கள்லாம் விலகும். இந்த மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் உணவு விட்டீங்கன்னா ராகு தோஷங்கள் விலகும். ராகு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு ஹாலில் 2 வெள்ளை புறாக்கள் படத்தை மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள் நிறைய கிடைக்கும். வீட்டில் செல்வம் தட்டாமல் இருக்கும், குறைவில்லாத செல்வம் இருக்கும், பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. இதுபோல் குறிப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.